வணக்கம் மக்களே, நீங்க நான் பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா விருபாக்சா. விருபாக்சான்னு சொல்லிட்டு ஒரு படத்தை நம்ம டிகோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். நிறைய ரகசியங்கள் இருக்கு, நாகராணியை பத்தியும் முருகனை பத்தியும் ரொம்ப டீட்டெயிலாக. அது இல்லாமல் நம்ம ஆதியில் நடந்த ஒரு சில விஷயங்களை டைரக்டாகவும் இன்டெரக்டாகவும் பல இடத்துல காட்டியிருக்காங்க. இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், தமிழர்களுக்கும் சரி மனிதர்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த வீடியோ ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு மணி நேரம் கட் பண்ண வீடியோவை ஹாஃப் அன் அவராக சுருக்கிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்க ரகசியங்களை மட்டுமே சொல்ல பார்த்தும் நமக்கு 30 நிமிஷத்திட்ட வந்துருச்சு. ஸோ பொறுமையாக நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஷார்ட்ல நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு பில்லி சூனியம் இந்த ஏவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக மேட்ரு வேறு, இதை கொஞ்சம் கடைசியில் தான் ரிவீல் பண்ணுவாங்க. அமாவாசை பௌர்ணமி, இந்த கதையை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம், முன்னாடி இருந்தே சொல்லியிருக்கோம். அமாவாசை பௌர்ணமி ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நம்மளுக்கு. இந்த ரெட் மூன் ப்ளூ மூன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த டைமிங்கில் தான் அவங்க பல விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஷார்ட்லேயே அந்த ரத்த பலி கொடுத்து ஏதோ ஒரு விஷயத்த ஒரு தாந்திரிகம் பண்ணுறாரு. ஒரு இறந்து போன குழந்தையோட உடம்பை வச்சு தான் மனைவியை அந்த உடம்புக்குள்ளே கொண்டு போகிறதுக்கான ஒரு யாகம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அந்த யாகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, முருகனுடைய சிம்பாலிசமும் இதிலேயே இருக்க சிம்பாலிசமும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த கேரக்டரில் முருகன் நாகராணி இந்த ரெண்டு தான் வந்திருக்கும். அது சம்மந்தப்பட்ட தான் கதையெல்லாம் அமைஞ்சிருக்கும். ஸோ கவனிங்க. அதர்வன வேதம் இந்த மாதிரி வேதங்கள் இருக்குல்ல, ஐ மீன் இப்போ இருக்க வேதங்கள் கிடையாது, நான் ஆதியில் இருந்த வேதங்கள் சொல்கிறேன். அந்த வேதங்களில் இருந்த ஒரு சில விஷயங்களை எடுத்து தான் இந்த படத்தில் மேஜிக் ஐ மீன் தாந்திரிகம் பண்ணுவாங்க. ஆடுகள்லாம் மிரண்டு ஓடுது அங்கே பௌர்ணமி அந்த டயத்தப்போ அதை பண்ணுறாங்க. ஏன்னா பௌர்ணமி டயத்தப்போ தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிளிக் ஆகும். இது தெரியாத மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஏதோ தாந்திரிகம் பண்ணுறாங்க ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கும் வந்து நான் ஊருக்கும் பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு கதை திறந்து உள்ள வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. என்ன நடக்குது ஏன் நடக்குதுன்றது கூட கேட்காம இவங்க வந்து ஊருக்கு ஏதோ செய்வன பண்ணுறாங்க, ஏதோ சூனியக்கார குடும்பம்னு சொல்லிட்டு அடித்து வெளியே கொண்டு போய் மரத்தில் கட்டி எரிக்க பார்ப்பாங்க. இந்த ஓடி வர கேரக்டரை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேரக்டர் தான் இந்த படத்தில் முக்கியமான ஒரு ட்விஸ்ட்டே. இவங்க மந்திரம் பண்ணி ஏதோ இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் ஏதோ பிரச்சனை கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு மரத்தில் கட்டி வச்சு இவங்களை எரிச்சிருவாங்க. சாதாரண ஒரு நல்ல ஆத்மா சாக போகிறப்போ ஒரு சாபம் கொடுத்தா அந்த சாபம் நிறைவேறும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சாபத்தை இந்த ஊருக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. திருப்பி அதே மாதிரி அந்த கிழமையும் அந்த கிரகநிலை அதெல்லாம் வரும்போது திருப்பி இந்த ஊரே சுடுகாடாயிருன்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்டு போயிட்டாங்களா, அப்போ தான் டைட்டிலே போடுறாங்க. சின்ன பையன் கேரக்டர் காட்டுறப்போ தேல் காட்டுறாங்க. இந்த பையன் சீக்வன்ஸ் வரும்போதுலாம் தேல் காட்டுறாங்க. தேலுக்கும் ரொலாக்ஸ் பார்த்துருப்பீங்க வீடியோ. ஸோ தேலுக்கும் முருகனுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஏதோ ஒரு அனாதாசிரமத்தில் சேர்த்து இந்த பையனை வச்சிருப்பாங்க. ஆனால் அங்கேருந்தே இந்த பில்லி சுனியும் அந்த ஏவல் அந்த மாந்திரிங்கெல்லாம் அவனுக்கு தெரியும் போல அங்கேருந்து இந்த மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். கூட ஒரு சீன்ஸ்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ஒரு ஊருக்காரங்களை இந்த பையன் வளர்ந்துட்டான்ல வளர்ந்துட்டு இருக்காங்கல்ல, ஸோ ஊரை பழி வாங்கினோம்ல, அங்கே இருக்க காக்கா கூட மாந்திரியம் பண்ணி அந்த காக்கா வச்சு அந்த கிழவனை சூனியம் பண்ணுவாங்க. சூனியம் அடைஞ்ச அந்த கிழவன் அப்படியே ரோபோ மாதிரி நடந்து ஐ மீன் சுவாம்பி மாதிரி நடந்து எங்கேயோ போயிட்டு இருப்பாப்புல. அப்போ தான் ஹீரோ என்ட்ரி. ஹீரோ என்ட்ரி இந்த ஊருக்குள்ளே வரும்போது நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாச்சுவை பாருங்களேன், ஏதாச்சும் ஊருக்கு நம்ம ஊருக்கு சம்மந்தமாக ஏதாவது இருக்கான் பாருங்களேன். எஜிப்டு சிவில் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி இருக்கா, இந்த ஸ்டாச்சுலாம் நம்ம ஊரில் எங்கேயுமே இருந்திருக்காது. இதில் வரக்கூடிய நிறையா வந்து ஸ்டாச்சு அந்த மாதிரி விஷயங்கள் கதைகள் எதுவுமே நம்ம இப்போ இருக்க கால சூழ்நிலைக்கு ஒத்தே போயிருக்காது. பூனையை எங்கே நம்ம ஸ்டாச்சுவாக வச்சுருந்துருக்கோம். காக்கா வந்து ஹீரோவோட காரில் விழுந்து ஸ்டாப் பண்ணிடும். இந்த ஹீரோவோட காரை பார்த்துக்கோங்க, கிரீன் கலர். இந்த ஹீரோ இந்த படத்தில் முருகன் கேரக்டர். இந்த மாந்திரிய புக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இதில் முருகன் சிம்பாலிசம் மாதிரி இருக்கும். ஆனால் அது புரியாத ரூபத்தில் வச்சுருப்பாங்க. ஹீரோயின் என்ட்ரி காட்டும் போது ஹீரோ வந்து பார்ப்பாரு, அந்த ஹீரோயினி சேவலை திருட வருவாங்க. நான் நோட் பண்ணிக்கோங்க, ஹீரோ வந்து முருகன் கேரக்டர், ஹீரோயினி வந்து நாகராணி கேரக்டர், திருடுறது சேவல். சேவல் என்னென்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த சூனியமான கிழவர் திருப்பி ஊருக்குள்ளே வராப்ப ஒரு நோயோட, ஏதோ ஒரு நோய் வந்து சூனியம் வச்சு இந்த நோய் வந்துருச்சு. கோயில் கருவறையிலே வந்து அவர் இப்படி பண்ணி இறந்தவுடனே ஐயோ தீட்டாயிருச்சு கோயிலுக்கே தீட்டாயிருச்சுன்னு சொல்லிட்டு சாசன புத்தகத்தை எடுத்துட்டு வாங்கடான்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அப்போ அந்த சாசனத்தில் எழுதியிருக்கும் இங்கே என்ன பண்ணணும் இது பண்ணணும் எல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. அப்புறம் ஹீரோ கேட்பார் இந்த சாசன புக்கை பற்றி என்னன்னு கேட்பார், டீட்டெயில் சொல்லுவாங்க. அங்கே ஃபோட்டோஸ்லாம் கவனிக்கலை, சூரியன் சந்திரன் அப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முருகனுடைய அந்த அறுமுக சக்கரம். இந்த அறுமுக சக்கரம் தான் எல்லா இடத்துலையும் ரோல் பண்ணியிருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நாகம் இருக்கும். நான் சொன்னேன்ல நாகராணி கதை தான் இதில் இருக்குன்னு, ஆனால் என்ன ஒன்று நமக்கு இந்த லாங்குவேஜ் தெரியாது என்ன போட்டிருக்குன்னு, பட் படம் பார்க்குறவங்க புரியும் நினைக்கிறேன். இந்த ஸ்டாச்சுவை பாருங்கள் பக்கத்தில், அந்த பாம்பு ஸ்டாச்சுவை பாருங்கள். இன்னைக்கு சாயங்காலம் 6:08 ஏதோ ஒரு பந்தம் சொல்லி போடுவாங்க, போட்டால் இந்த கட்டு போட்டால் யாரும் ஊரை விட்டு வெளியே போகக்கூடாது. ஆனால் இங்கே ஒரு பொண்ணு வந்து
இந்த கட்டுப்போடு தான் இந்த ஊரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த ஊர் பூசாரி சொல்லியிருப்பாப்பில். ஊர் பூசாரி சொன்னதை கேட்டு எல்லாருமே ஊருக்குள்ளேயே இருப்பாங்க, யாரும் வெளியே போகக்கூடாது, வெளியே போனால் அந்த கட்டு உடஞ்சிரும். ஐ மீன் இந்த கட்டு உடஞ்சிருச்சுன்னா ஸ்திய சக்தி உள்ளே வந்துடும். விதி எப்படி விட்டுச்சு, இவங்க ஒரு பாவம் பண்ணியிருக்காங்க இல்லை, ஸோ அந்த விதி விட்டு வைக்காதல. பொண்ணு அங்கேருந்து தான் காதலனுக்காக வெளியே போக பார்ப்பான். ஆக்சுவலாக இந்த காதலன்றவனே ஒரு ட்விஸ்ட் தான், அது வரப்போ பார்ப்பீங்க. இந்த ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், பஃபோமட் மாதிரியே இருக்கும், பெண் உருவம் உடம்பு தலையை பார்த்தீங்கன்னா ஆட்டுத்தலை. நம்ம ஊரில் நடக்கிற கதைக்கிழ மாதிரி தான் காட்டுறாங்க, ஆனால் பஃபோமட்டை இதுக்கு ஊர் காவலில் வச்சுருக்காங்க, அந்த ஊர் எல்லையில் இருக்குது அந்த ஸ்டாச்சு. அது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், அது பஃபோமட் ஸ்டாச்சு தான், ஆட்டுத்தலை பெண் உடம்பு, பஃபோமட் சிம்பிள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த பொண்ணு வெளியே போனோன்னு மூணு ஆடை பலி கொடுத்து வச்சிருப்பாங்க, அந்த எள்ளு போட்டு கோடு கிழிச்சிருப்பாங்க, அந்த கோட்டை தாண்டி போயிடும் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு போன பிறகு அந்த வீட்டை சுடுகாடாக்கினா இல்லை, அந்த ரெண்டு சூனியக்காரங்கள்னு சொல்லி எழுச்சி கொண்டாங்கல்ல, அந்த வீட்டை காட்டுவாங்க. மேலே பார்த்தா பௌர்ணமி நிலவை காட்டுவாங்க. அந்த காதலன் ரெண்டு பேரும் ஓடி போகிறதுக்காக டிக்கெட்டோட வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாரு. இந்த ஹீரோயின் வேமா ஓடி வந்து உட்காருவாங்க. இவர் ஏதோ பண்ணுறேன் பேசுகிறேன்ற பேரில் பேசி ட்ரெயினில் விழுந்து இறந்துருவாப்புல. கண்ணு எதிர அந்த பொண்ணு பார்த்து ஷாக் ஆயிரும். இந்த பொண்ணு உடம்புக்குள்ளே ஏதோ ஊர் பூந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்படியே சூனியம் வச்ச மாதிரி திருப்பி இந்த பொண்ணு ஊருக்குள்ளே போகும். இந்த பொண்ணு ஊருக்குள்ளே காலடி எடுத்து வச்சோன்னே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தேனி கூட்டையும் தமிழ்நாடு மேப்பையும் ஒன்றா வச்சு பாருங்கள், சிமிலராக இருக்கும், அப்படியே இருக்கா. ஸோ ஏதோ ஒன்று மேட்ரு சவுத் இந்தியாவை மட்டும் டார்கெட் பண்ணி வச்சுருக்கானுங்க. இது நடக்க போகிற பிளானிங் சவுத் இந்தியாவில் நடக்க போகுது. ஒன்று ஆதியில் நடந்த வரலாறு இதில் காட்டியிருக்கானுங்க, இல்லை இதுக்கப்புறம் நடக்க போகிற வரலாறு இதில் காட்டுறானுங்க. அப்புறம் ஹீரோயின் வந்து ஒரு தாயத்து மாதிரி ஒன்று கொண்டு வந்து ஹீரோக்கு போட்டு விட்ருவாள், இது நீ வச்சுக்கோ, நான் அவங்க கூட இருக்காட்டியும் இது உங்க கூட இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயினை மோஸ்ட்லி காட்டும் போது ரெட் கலர் ஷேரியில் தான் காட்டுவாங்க, க்ரீன் கலர் சட்டை தான் போட்டிருப்பாங்க. இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாருன்னு. அவங்க சுனி ஆரம்பிச்சிச்சு இல்லை ஊருக்குள்ளே, ஏன்னா அந்த பொண்ணு உள்ளே வந்துருச்சு இல்லை. உள்ளே வந்தோடனே என்ன நடக்குதுன்னா, அந்த பொண்ணு தேனியில் விழுந்து செத்து போச்சு. அப்போ இதை பார்த்த பால்காரர் வந்து ஏதோ சுனியை பிடிச்ச மாதிரி ஆகிட்டார், இது கண்ணு மூலியமாக பரவக்கூடிய ஒரு நோய், ஐ மீன் எப்படி சொல்கிறது, வசதியை மாதிரி வச்சுக்கோங்களேன். பக்கத்தில் சவுண்ட் இருக்குதுன்னு சொல்லி இந்த அக்கா எழுந்துச்சு போவாங்க. போய் பார்க்கும்போது என்ன நடந்தால், அந்த பால்காரர் வசியமானனால அவர் கழுத்தை அறுத்துக்கிட்டு அவரே செத்து போவார். இது அந்த அக்கா பார்த்து கடைசியாக யார் பார்க்குறாங்களோ அவங்க கை ஐ டு ஐ கான்டாக்டர் தான் இந்த நோய் பரவும், நோயின்றது இந்த வசியம் பரவும். கண்ணெதிர பார்த்தனால இந்த அக்காக்கு காலில் இந்த அக்காக்கும் அந்த வசியம் பரவிடுச்சு. இந்த அக்காவும் சூசைட் பண்ண போகிறாங்க, காதில் குத்திட்டு செத்து போயிடுவாங்க. இந்த ஹீரோவை பார்த்தீங்களா, உட்காந்துருக்க பொசிஷனை பார்த்தீங்களா, ஹனுமான் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்காரு. ஏன் இந்த பொசிஷன் உட்காந்துருக்காருன்னு தெரியல, சம்மந்தமே இல்லாமல் உட்காந்துருக்காரு. டெவில் காக்காக்கெல்லாம் பறந்து போய் காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கும்போது ஒரு சித்தர் அங்கே இருப்பாப்புல, அவர்கிட்ட போனோடனே கீழே விழுந்து செத்து போயிடும். ஏன்னா அந்த சித்தரோட பவர் அப்படி, பாசிட்டிவிட்டி, இவங்க நெகட்டிவிட்டி தானே. ஸோ செத்து போயிடும். அதை எடுத்து என்னன்னு செக் பண்ணும்போது இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிக்கும். ஏதோ மை பூசி இருக்கு என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாப்புல. தெரிஞ்சிட்டு ஊர்கிட்ட வந்து சங்கு ஊதி எல்லாரையும் வரவைப்பார். வர வச்சு இங்கே ஏதோ பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மண்ணை செக் பண்ணி பார்ப்பார். அப்போ சொல்லுவார், இங்கே நடந்தது எல்லாமே ஒரு தீய சக்தினாலதான்றதை கிளியராக சொல்லிடுவார் மக்களுக்கு. ஊருக்குள்ளே தீய சக்தி புகுந்துருக்குன்றதை சொல்லிவிட்டு, நான் ஊருக்குள்ள வந்து இதை மாற்றணும், இதை மாற்றலைன்னா அவ்வளோதான் ஊரே சுடுகடா மாறிடும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பார் மக்கள்கிட்ட. ஆனால் உள்ளே வரதுக்கு ட்ரை பண்ணும்போது அங்கே இருக்க கோயில் பூசாரி இருப்பார்ல, அவர் என்ன சொல்கிறார், ஊருக்குள்ளே வரக்கூடாது, நீங்கள் சாசனத்தையே மீறி வரக்கூடாதுன்ற மாதிரி அவரை தடுத்து வராங்கயே. நீங்கள் சாசனத்தை மீறி உள்ள அடி எடுத்து வைக்கக்கூடாது. ஊரை காப்பாற்ற வந்தவரையே அங்கேயே நிப்பாட்டி வச்சுட்டாங்க இவங்க. சரி ரைட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவாப்பு. சிவ மேலே பாரத்தை போட்டு அவர் சேருவாப்புல. அதுக்கப்புறம் அந்த ஹீரோ வந்து என்னதான் நடந்துச்சு இங்கே, என்னதான் எங்கேருந்து அந்த பிரச்சனை ஆரம்பிச்சுன்னு தேட ஆரம்பாப்புல. க்ரீன் ஷர்ட் போட்டிருப்பார், இப்போ தலைவர் வந்து முருகன் கேரக்டர். இங்கே நல்லா நோட் பண்ணுங்க, அவர் மாஸ்க் போடுறாரு. ஐ மீன் என்ன சொல்கிறது, திருப்பி மாஸ்க் போடுறதுக்கான சுச்சுவேஷன் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே நீங்கள் திருப்பி சவுத் இந்தியாவை காட்டுவாங்க, அந்த மேப்பை காட்டுவாங்க. அந்த மேப்பை பாருங்களேன், அந்த தேனி கூட்டில் செதஞ்சு போன மாதிரி இருக்கா, தேனி குத்து குத்தாக இருந்த தேனி இப்போ ஒன்றுமே தேனியே இல்லாமல் செதஞ்சு போயிருக்கு பாருங்கள். எதையோ ஒன்று காட்டுது, இது மொத்தமாக அழிச்ச மாதிரி காட்டுது சவுத் இந்தியாவே. அந்த பொண்ணு பாடியை பார்த்தா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருவார், யார் இந்த பொண்ணு அப்படின்னு. ஏன்னா இவனுக்கு முன்னாடியே தெரியும் ஹீரோக்கு. அந்த டிக்கெட் எடுத்து செக் பண்ணுவோம் நம்ம ஹீரோ, அந்த டிக்கெட்டை கவனிங்க, அதில் 6 ரூபான்னு போட்டிருக்கோம். ஐ மீன் என்ன சொல்கிறது, 6 ரூபாய் சீட்டு, டிக்கெட் சீட்டு, சிம்பாலிசம், எல்லாமே சிம்பாலிசம். அப்புறம் இந்த ஏரியாலாம் எங்கே நடக்குது, இந்த மேட்டர் எங்கே நடக்குதுன்ற காட்டுறதுக்காகவே ஒரு டெலிஃபோன் டைரக்டரின்னு சொல்லுவாங்களே, அந்த டெலிஃபோன் நம்பர் ஸ்லாட்டில் அந்த காண்டாக்ட் நம்பர் புக்கை காட்டும் போது காட்டுவாங்க. ஈஸ்ட் கோதாவரி டெலிகாம் டிஸ்ட்ரிக்ட்னு போட்டிருக்காங்க. ஈஸ்ட் கோதாவரி இது கோகுலத்தை குறிக்குதா என்ன மேட்டர்னு தெரியல உங்களுக்கு, இதுலேயே ஒரு ரிலேட் ஆகலை. உன்னை திங்கக்கிழமை நடுராத்திரி தேனியிலேருந்து திண்டுக்கல் போகிறதுக்கு ஒரு பையனும் பொண்ணும் ஸ்டேஷன் கொண்டாங்க. அங்கே கால் பண்ணி அந்த ரயில்வே ஸ்டேஷனில் கேட்பாப்புல. அப்போ அவங்க சொல்கிற ஏரியாவே நல்லா கவனிங்களேன், தேனி டு திண்டுக்கல் போகிற ரூட்டில் பற்றி பேசுவாங்க. தேனி டு திண்டுக்கல் இந்த ரூட்டை சொல்லியிருக்காங்களா, இந்த ரூட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கூகுள் மேப்பில். 1.5 மணி நேரம் தான் காட்டுது பஸ் ரூட்டு போனோம்னா. நான் மதுரையில் தான் இருக்கேன், ஸோ 1.5 மணி நேரம் தான் இருக்குது. இப்போ இந்த தேனி டு திண்டுக்கல் மதுரை இது மூணுமே கனெக்ட் பண்ணுங்களேன், ட்ரையாங்கல் சைடில் வரும். சரி ஓகே,
அதை விட்டுருங்க. அடுத்து ட்ரெயினில் போட்டு பாருங்க, ஏன்னா இது ட்ரெயினில் போகிறத பற்றி தான் பேசுவாங்க, ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருப்பாங்க. ஸோ இது ட்ரெயினில் போகக்கூடிய விஷயம். ட்ரெயினில் போகிறதுனா என்ன ஆகும் பாருங்களேன், இது எவ்வளோ சுற்றி போகுது மட்டும் பாருங்கள். தேனியிலேருந்து மதுரை வந்துட்டு மதுரையிலேருந்து தான் திண்டுக்கல் போகுது. ஸோ இவங்க ரயிலில் போகிறத விட பஸ்ஸில் போகிறதா ரொம்ப ஈஸி. ஆனால் ஏன் அவங்க ட்ரெயினில் போனாங்க? அங்கே நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா என்ன மேட்டர்னா, தமிழ்நாடு மேப் இருக்குல்ல அதே சேஃபில் இருக்கும், பட் செதஞ்சு போய் வேறு டிசைனில் இருக்கும். தமிழ்நாடு மேப்பை சிதைக்க போகுது, ஒன்று சுனாமினால் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஒரு அழிவுனால தமிழ்நாடு மேப்பு இது ஃப்யூச்சரில் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி என்னோட தாட் இருக்குது. உங்களுடைய தாட் ப்ராசஸ் என்னன்றது கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை நாள் கழிச்சு கேட்குறீங்க, அந்த பாடியை மதுரை ஜிஹெச் கொண்டு போய் சேர்த்துட்டமே, பாவம் பையன் பாதி தூக்கத்தில் கிராஸ் பண்ணியிருப்பான் போல, ரயில் மோதி செத்துட்டான். ஊரை சுற்றி இந்த கட்டு போட்டோம், எப்படி நாலு பேர் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூசாரி கண்டுபிடிச்சிருவாப்புல. கண்டுபிடிச்சிட்டு சொல்லும் போது இந்த ஹீரோக்கு ஒரு பெருசு பார்த்து தட்டுது, எப்படி செத்தாங்க அப்படின்றத தேட ஆரம்பிக்கிறாப்புல. தேட ஆரம்பிக்கும் போது தான் அவருக்கு ஒரு இன்னொரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது, பால் கறந்தால் பால் கூட ரத்தமாக வருது, அந்தளவுக்கு அவங்க தீய சக்தி பரவிடுச்சுன்றதை காட்டுறாங்க. அப்புறம் எப்படி இந்த வைரஸ் மாதிரி இந்த தொற்று நோய் பரவுது, ஐ மீன் தொற்று நோய்னு சொல்லலாம் இல்லை அது வசியம்னு சொல்லலாம், இது எப்படி பரவுது அப்படின்னு பார்ப்பாங்க. ஃபஸ்ட் அந்த ட்ரெயினில் அடிபட்டவங்கிட்டருந்து அந்த பொண்ணுக்கு, பொண்ணுலேருந்து அந்த பால்காரருக்கு, பால்காரிலேருந்து அந்த அக்காக்கு, அந்த அக்காட்டருந்து வேறு யார்கிட்ட போயிருக்குன்னு செக் பண்ணுவாங்க. அப்போ ஹீரோ கண்டுபிடிப்பார், நந்தினி. நந்தினி தான் அந்த அக்காவை பார்க்க போகிறாங்க. நந்தினி ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்துச்சு இந்த ஊரை சுற்றி, ஏன்னா அந்த ஊரை சுற்றி பிசாஸ் இருக்குது, பேய் இருக்குது, இந்த மந்திரம் பண்ணவங்களாம் இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க, நம்மளை மக்களை பயமுறுத்துறாங்கன்னு சொல்லி பூசாரியை கொண்டு வந்து கட்டுக்கட்டுவாங்க. அந்த மரத்தை சுற்றி துணிலாம் வச்சு கட்டி அந்த வீட்டையே சீல் பண்ணிடுவாங்க. சீல் பண்ணுறப்ப நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க, எக்ஸும் பலசும் இங்கே இருக்கும். அங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது, எக்ஸ் குறியீடு. நம்ம எக்ஸ் குறியீடை பற்றி நிறைய டைம் சொல்லிட்டு இருந்தோம், சரி ஓகே அதை கடந்துக்கலாம். வீட்டுக்கு போவாங்க ஹீரோவும் அந்த ஹீரோ கூட அந்த டாக்டரும் போய் அந்த வீட்டில் செக் பண்ணுவாங்க, என்ன மேட்ரு, இங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு, அப்போ ஆரம்பிச்ச இடத்துல தான் தேடணும்னு சொல்லி தேடுவாப்பில். அங்கே நிறைய க்ளூஸ் கிடைக்கும், ஒரு புக்கு அங்கே மிஸ் ஆகிருக்கத ஹீரோ கண்டுபிடிச்சிருவார். அதை தான் அந்த இவங்க சாசன புக்குன்னு சொல்லி வச்சுருக்காங்கல்ல, அந்த புக்கு தான் அந்த வீட்டிலேருந்து எடுக்கப்பட்ட புக்கு. அப்போ அந்த கண்டுபிடிக்கிறார்ல முன்னாடி வந்த ஒரு முருகன் கேரக்டர், அந்த கேரக்டர் அவங்க குடும்பத்தில் இருக்க அந்த மனைவியை காப்பாற்றுறதுக்காக கண்டுபிடிச்ச விஷயங்கள் தான் இவர் புக்கை எழுதி வச்சுருந்துருக்காரு. அந்த புக்கை இவங்க ஊர் சாசனமாக வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க, புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புலாம் காட்டுவாங்க, அங்கே பாருங்கள் குண்டலினி எழுப்புறது, இந்த யோக நிலை, இது எல்லாத்தையும் உடம்புல இருக்க சக்கராஸ் பற்றிலாம் டீட்டெயிலாக காட்டியிருப்பாங்க. இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது கண், கண்ணுன்றது ரொம்ப முக்கியம். மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாரு, கீழே பார்த்தீங்கன்னா அந்த முருகன் சிம்பாலிசம், இது நிறைய இடத்துல காட்டியிருப்பாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்களுமே இப்போ சமீப காலத்தில் தெரிஞ்சு வச்சுருந்துருப்பீங்க அது முருகனோட சிம்பாலிசம்னு. கண் சிம்பாலிசம் இங்கே நிறையா காட்டப்படும், நீங்கள் என்னால் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கண் மூலியமாக வந்து எப்படி ஒரு உடம்புக்குள்ளேருந்து போகணும், இறந்து போன ஒரு மனிதரோட உயிர் ஒரு சில பல மணி நேரங்கள் அங்கே தான் இருக்கும், அவங்களை திருப்பி அவங்களை சரியான மந்திரங்கள் மூலியமாகவும் மாந்திரிகம் மூலியமாகவும் பண்ணோம்னா அவங்களை திருப்பி உயிர் பெற வைக்க முடியுன்றது தான் இவரோட ரிசர்ச். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்மளுடைய ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு இன்னும் யோசிக்கிறாப்புல. அப்போ அவர் கிளியராக தெரிஞ்சிருச்சு இந்த புக்குக்கும் இந்த ஊருக்கும் ஏதோ சம்மந்தம், இங்கே நடக்கிற பிரச்சனைகளுக்கும் இந்த புக்குக்கும் ஏதோ பெரிய சம்மந்தம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடறாரு. இங்கே ஊரில் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு ரெண்டு தரப்பாக பிரிஞ்சு இந்த நந்தினியை கொல்லலாமா கொல்ல வேணாமான்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஊருக்குள்ளே கலவரம், நோட் பண்ணிக்கோங்க. இதை காப்பாற்றுறதுக்கு ஹீரோ சார் வந்துருவாப்பிலாங்க. ஹீரோன்ற கேரக்டர் முருக ஆற்றலை கிரகிச்ச ஒரு மனிதன், அந்த முருக ஆற்றல்ன்ற காட்டுறது தான் அந்த பொண்ணு அந்த டாலரை பரிசளிச்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டார் டாலர் தான் இப்போ அந்த இடத்துல முருக ஆற்றல் இந்த ஹீரோவுக்கு பரிமாறப்பட்டிருக்கு. அவர் போட்டுட்டு கிரீன் ஷர்ட், அங்கே நந்தினி, நோட் பண்ணிக்கோங்க. அந்த நந்தினியை காப்பாற்றுறதுக்கு தான் இங்கே ஒரு சண்டை போடுறாப்புல. நான் நந்தினியும் காப்பாற்றுவேன், இந்த ஊரையும் காப்பாற்றுவேன், ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் போய் இந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி சொல்லுவார் மக்கள்கிட்ட. நந்தினியை காப்பாற்றுறதுக்காக என் உயிரோட பணியை வச்சு நான் காப்பாற்றுறேன், இந்த மக்களையும் சேர்த்து காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவாக மாறுறாப்புல. அந்த இடத்துல அந்த முருக ஆற்றல் கிரகிச்ச ஹீரோ சாரு. அப்புறம் அங்கே கேட்குறாரு பூசாரிகிட்ட, என்ன மேட்ரு, எப்படி இதை பண்ணலாமா, நான் எப்படி இந்த ஊரை தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்சஸ்ன்னு கேட்குறாரு. அவர் ஒரு வழிமுறை சொல்கிறாப்புல, இதுக்குள்ளே நீ வரலன்னா நீ இறந்து போயிடுவ அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவர் சொல்கிறது நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, 8 மணி நேரம் டைம் கொடுப்பாரு. 8 மணி நேரம்ன்றது டைம் லூப், இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த டைம் லூப் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, இது ஆதியில் நடந்தது. ஒன்று எதர்ச்சியாக ரிப்பீட் ஆகுதா, இல்லை இவனுங்களே ரிப்பீட் பண்ணுறானுங்களா, அதான் இங்கே எனக்கு பிரச்சனையாகவே தோணுது. இன்ன வரைக்கும் அதை நான் முழுமையாக கண்டுபிடிக்கல, இவனுங்க எதர்ச்சியாக நடத்துனதெல்லாம் நடத்தி பார்த்து சந்தோஷப்படுறானுங்களா, இல்லைண்டா இது இயற்கையாகவே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கா அப்படின்றதான் எனக்கு தெரியல. அது தெரிஞ்சால் கண்டிப்பாக அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அந்த ஊர் வெளியில் போட்டிருந்த கட்டக்காக தண்ணி ஊற்றி அழைச்சிட்டு வெளியே போகலான்னு பார்ப்பாங்க. வெளியே போகிறப்ப தான் இங்கே பிரச்சனை, பக்கத்து ஊருக்காரங்க இங்கே வெளியே வரவிட மாட்டாங்க. என்ன மேட்ருனா, உங்கள் ஊரில் இருக்க நோய் எங்கள் ஊருக்கு பரவிடும் அப்படின்ற பயம். உங்களுக்கு புரியுதா, கொரோனா நோய் வரப்போ சைனாலேருந்து ஜப்பான்லேருந்து இந்த மாதிரி வெறி வெறி நாடுகள்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாது, நம்ம இந்தியாவிலேருந்து வேறு நாடுகள் போகக்கூடாது, தடை இருந்துச்சு ஞாபகம் இருக்கா? அப்போ அது இப்போ நடக்கலை.
அதிலிருந்து இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு. ஹீரோ தத்துட்டு ஒரு நம்பர் போவார், அவர் தடுக்கிறதுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். பாம்பு குத்தம், சம்மந்தமே இல்லாம ஹீரோ கார்ல போயிட்டு இருக்காரு. எதுக்கு ஓடி வந்தோம்னா பாம்பு குத்தணும். இங்க மென்ஷன் பண்றாங்க நாகம் வந்து இருக்கு, நாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இது அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. இதை புரிஞ்சுக்காத வண்ணத்துல நம்ம பாத்துக்கிட்டாங்க, அதான் பெரிய விஷயமே. இவர் தேடி வந்த இடத்துக்கு வந்துருவாரு, முகம் காட்டினாங்கல்ல அந்த சின்ன பையனை தேடிங்க வந்துருவாப்ல. இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் காப்பகத்தை நிர்வாகம் வைப்பாங்கல்ல அந்த தலைமை ஒருத்தர் இருப்பாப்ல, அவரை சூனியம் பண்ணிட்டு தான் போயிருப்பாங்கல்ல. பேரை கேட்டுன்னு அவர் டர்ரா இருப்பல, அவர்னால பேச முடியாதுன்றனால அவர் கூட இருந்து அந்த ஒரு அக்கா சொல்லுவாங்க. இப்போ 12 இயர்ஸ் எக்கோன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. 12 வருஷம் நீங்க என்ன மென்ஷன் பண்ணணும்னா 12,000 வருடங்கள், அதை மைண்ட் வச்சுக்கோங்க. குமரி கண்ட பிரச்சனை, ருத்ரவனம் நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ருத்ரவனமா எப்படி ஒரு ஏரியாவே இந்த வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ருத் அந்த பையன் யார்ட்டுமே பேசாமல் ஏதோ சூனியம் வச்ச மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருப்பான், ஏதோ டிஃப்ரெண்ட்டாக யார்கிட்டையும் பழகாமல் ஒதுங்கியே இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த பையன் ஆர்ட் வரைவான், அந்த வரைகிற ஆர்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த அப்பா அம்மா இறந்ததை மறக்கவே இல்லை. அந்த பையன் பழி வாங்குற எண்ணம் தான் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நாகத்தோட குணமும் நாகத்தோட சீற்றமும் பழி வாங்குறது மட்டும்தான். பல தாந்திரங்கள் பல மந்திரங்கள்லாம் கற்றுக்கிட்டு நைட் ஒரு நைட்டாக உட்காந்து ஆட்டு தலையெல்லாம் வெட்டி என்னமோ சூனியம்லாம் கண்டுபிடிச்சி தலைமை வேறு லெவலில் எக்ஸ்பெக்ட் ஆகிட்டு இருக்கா அப்படி சூனியத்தில். அந்த பையனுக்கு கூட இருந்த பசங்களாம் அங்கே படிச்சுட்டு இருப்பாங்கல்ல, அந்த பசங்களாம் எதுக்கு இவன்ட்ட பேசாமல் பயந்தாங்கன்றது அவங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமாம், ஒரு மந்திரவாதி சூனியக்காரன்ட்ட பேசுறதுக்கு பயப்படதான் செய்வாங்க. எங்கன்னா இந்த சீனை ஏதோ ஒரு ஹாலிவுட் மூவியில் நான் பார்த்துருக்கேன், இது ஹாரி பாட்டர் மூவியில் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த கவட்டையை வச்சு ஒருத்தர் அடிக்க போவாங்க, ஏதோ வசியம் பண்ணி அவனுக்கு அவனே அடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அந்த ஷாட் இங்கே வச்சுருப்பாங்க. நாங்கள் பண்ண பெரிய தப்பே இந்த பைரவன்றவனை தேடி போனவர்தான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஏன்னா அவனை தேடி போகும்போது தான் அந்த ஸ்கூலோட நிர்வாகின்னு இருப்பார்ல, அவருக்கு இந்த மாதிரி சூனியத்தை வச்சுட்டு போயிடுவான், அது தேடி போனனால தான் நடந்துச்சுன்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் பைரவனை பற்றி ஏதோ தெரிஞ்சுதா, நாட்டுக்குள்ளே எந்த பக்கமாக போனால்? இது கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இது எந்த திசையை நோக்கி போனான்னு இப்போ கேட்குறாப்ல, இப்போ போய் கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்ச முடியுமா? என்ன பாருங்களேன், இங்கே வந்து இந்த கனெக்ஷன் கொண்டு வரணுன்றக்காகவே சொல்கிறது. அந்த திசை டைமிங் அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ மேற்கு திசை 6 hours ட்ராவல், ஹீரோவும் கண்டுபிடிச்சிருவாப்ல. 6 hours ட்ராவல் பண்ணி அந்த இடத்த கண்டுபிடிச்சிருவாரு. இந்த இடத்தெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது புதுசாக இருக்கும். கைலாசம் பைரவன் எங்கன்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க, கைலாசம்னு சொல்லுவாங்க. கைலாசம் இருக்கான்னு சொல்லுவாங்க. இதுதான் நாங்கள் முன்னாடியே சொன்னோம், நம்மளுடைய சிவந்தவன் சொல்லி தென்னாடோடைய சிவன் வேற, கைலாசத்தில் இருக்க சிவன் வேற. கைலாசத்தில் இருக்க சிவனை அவங்க வடநாட்டுக்காரங்க கும்பிடுவாங்க, நம்ம அதை மோஸ்ட்லி கும்பிட மாட்டோம். தமிழர்கள் மோஸ்ட்லி கும்பிட மாட்டோம், நமக்கு தென்னாடோடைய சிவனை தான் நம்ம கும்பிடுவோம். ஸோ இங்கே ரெண்டு சிவன் இருக்காங்க, அதான் மேட்ரு. இங்கே நம்ம அதை தான் நோட் பண்ண வேண்டியது. பைரவன்றதே இங்கே அழிக்க வந்தவன். ஸோ அவனை பாருங்க, அங்கே ஒரு பேய் பிடிச்ச ஒரு பொண்ணுக்கு ஏதோ மாந்திரியம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த தலையில் வச்சிருக்க நெத்தியில் இருக்க அந்த காசு மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் இருக்கும். எல்லா இடத்துலையுமே அந்த ஸ்டார் சம்பாதிச்சு தான் இருக்கும். அவனை கொள்ள சொல்லி பார்ப்பாங்க, அப்புறம் தடுத்து நிப்பாட்டிட்டு இவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இவன் நம்ம உதவி கேட்க தான் வந்திருக்கான்னு சொல்லுவாங்க. பசு தத்துவ பிரயோகம்ன்ற சொல்கிறாங்க. அப்போ காட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த முருகனோட ஸ்டார் தான் போடுறானுங்க. இப்போ என்ன சொல்ல வராங்க, முருகன் ஒரு சூனியக்காரன் காட்ட வராங்களா? எனக்கு அப்படி தான் காட்டுற மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸில் தான் ரிவீல் பண்ணுவாங்க உண்மையை. இதை கேட்டோன்னே அங்கே இருக்க பூசாரி எப்படிலாம் டர்ராயிருவாங்க. என்னடா இது, இந்த பசு தத்துவ பிரயோகம் வந்து எதுக்கு பண்ணுவாங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது நல்லா நோட் பண்ணுங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பசு தத்துவ பிரயோகம் இந்த ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா ஒரு ஊரே அழிஞ்சிருவாங்க. என்ன சொல்றது, ஒரு இனத்தையே அழிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த இனத்தையே அழிக்கக்கூடிய விஷயம்னு சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு விஷயம் நான் ஞாபகம் வந்திருக்கணும். இது அதுலேயும் நடந்திருக்கு. குமரிக்கண்டம் அழிச்சதுக்கு காரணம் நான் சொல்லியிருக்கேன், ஒரு சில வீடியோஸில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். குமரிக்கண்டத்தை அழிச்சதுக்கு காரணம் நாக இன கலப்பு அதிகமானனால கெட்ட எண்ணங்கள் அதிகமாயிருச்சு. இதெல்லாம் ஒரு விஷயம் அழிஞ்சனால அழிச்சிட்டாங்க. மேலே கடவுள்கிட்ட இருந்து ஆணை வந்து இங்கே இருக்க முருகு கடவுள் வந்து முக்கியமான மக்களை மட்டும் சேஃப்டி பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க அந்த மக்களை அழிச்சிட்டாங்க. அதே மாதிரி நாகரீனத்தில் இருக்கவங்களையும் அவங்க முன்னோர்கள் இருக்காங்கல்ல அவங்க சேஃப்டி பண்ணிட்டாங்க. அவங்க அப்போ சேஃப்டி பண்ண நாகர்கள் தான் இப்போ அண்டர்வர்ல்ட் வந்துட்டு இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இந்த கதைக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம அந்த நாகர்கள் பற்றி மட்டும் மென்ஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். இந்த மந்திரத்தை பண்ணணும்னா அடுத்தவங்க சுவாசிச்ச காற்று வரக்கூடாது, சூரிய வழி வரக்கூடாது, இந்த மாதிரி விஷயம். இப்படி நீங்கள் சொல்லும் போதே தெரிஞ்சுப்பீங்க இது எந்த மாதிரி இடம்னு. தாயோட கருவறை மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க. கருவறை மாதிரி இருக்கணும்னா இருட்டு தானே, நாங்கள் தான் சொல்லியிருக்கோம்ல இருட்டில் தான் நீங்கள் விடை தர முடியும்னு. அதுதான் இருள் சக்தியை தேடி போகணும்னா குகைக்கு தான் போகணும். ஆதி முன்னோர்கள் தான் குகையில் இருந்தால் அந்த இருள் ஆற்றலே கிரகிச்சாங்க. அந்த குகையை பார்த்தோன்னே பாருங்களேன், குகையை பார்க்கும்போது உள்ளே போக போக காற்று சிம்பாலிசத்தெல்லாம் பாருங்கள். அமாவாசை பௌர்ணமி அந்த நிலவோட சுற்றுப்பாதை அந்த விஷயங்களே காட்டுவாங்க. அந்த நிலவு எப்படி ரொட்டேஷன் ஆகுது, அமாவாசை பௌர்ணமி தேய்பிறை வளர்ப்படி இதே காட்டுவாங்க. அப்புறம் அந்த ஸ்டார் சிம்பிள்ஸை அதிகமாக காட்டுவாங்க. இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரெண்டு பாம்புகள் ஒரு பாக்ஸை பாதுகாக்கிற மாதிரி இருக்குது. இங்கே இன்னொன்று மென்ஷன் பண்ணணும்னா, திருவனந்தபுரம் பத்மநாப சாமி கோவிலில் இந்த பி சாம்பர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பியை தனியாக பிரிச்சிங்கன்னா 13 தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அதை பாதுகாக்கிறது நாகம் தானே. ஸோ அங்கேயும் நாகபந்தம்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. நாகபந்தத்தை வச்சு தான் திறக்கணும் அந்த கதைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா பிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுவும் அந்த நாகபந்தத்துக்கும் இந்த நாகத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. இந்த பைரவன்றவனை தேடி வரப்போ திருப்பி அந்த தேல் சிம்பாலிஸ்தான் காட்டுறாங்க.
இன்னும் நிறைய சிம்பாலிசம் இருக்கு, நீங்க பாருங்க. இதுல இந்த படத்துல நிறைய விஷயத்த ஓப்பனா சொல்லியிருக்காங்க. உண்மையான அந்த கோயிலோட சாசன புத்தகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புக்கு இங்கேதான் இருக்கும், ஒரிஜினல் இங்கேதான் இருக்கும். டூப்ளிகேட்டா யாரோ தூக்கி இங்க வச்சிருக்காங்க, அதான் டிஸ்டே. இங்க முத்துமாரி அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா எனக்கு புரியல, முத்துமாரி அம்மன் இந்த அம்மன் வந்து குமரிக்கணத்துல இருந்தாங்களா? இந்த பேர் எதுக்கு அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. இந்த கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதாவது தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்ல பெயிண்ட் பண்ணுங்க. இப்ப நீங்க கேட்க போற விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுடைய சாசனங்கள், நம்மளுடைய வரலாறு, நம்மளுடைய படிக்கக்கூடிய கல்வி எல்லாத்துலேயுமே அவனுக்கு கலப்பு பண்ணி அவனுங்க எதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை மட்டுமே தெரிஞ்சுக்க வச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப தெளிவாக கவனிச்சுக்கணும். நம்மளுடைய வரலாறு, நம்மளுடைய வேதங்கள், நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய எல்லாமே ஒட்டு மொத்தமாக நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், நாம் என்ன கற்றுக்கணுன்றத அவனுங்க டிசைட் பண்ணி வச்சுருக்கானுன்றது எல்லாருக்குமே ஒரு பேசிக்காக தெரியும். அதை இங்கே டீட்டெயிலாக சொல்கிறாங்க. இது எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னா வேதத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்குன்றது சொல்கிறாங்க. அந்த பொய்யான வேதத்தை உள்ள தூக்கி தெரிஞ்சு வச்சுட்டு உண்மையானதை அவங்க வச்சுக்கிட்டாங்க. இதுதான் நாங்கள் ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய முன்னோர்களுடைய உண்மையான வரலாறு, உண்மையான கதைகள், உண்மையான அந்த சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாத்தையும் இவங்க திருடி வச்சுக்கிட்டு போலி தேவையில்லாத விஷயங்களை மட்டும் நம்ம தலையில் திணிச்சு விட்டு இவங்க வந்து பேட்டர்ன் ரைட் வாங்கிட்டு ஒரு ஆண்டுகளுக்கும் இவங்க கண்டுபிடிச்ச மாதிரி ஒன்று புதுசு புதுசாக ரிலீஸ் பண்ணுறாங்க. இது எதுவுமே இவனுக்கு கண்டுபிடிக்கல, இது ஒரு முட்டா பய கூட்டம். இவங்க இதுக்கு என்ன தெரியும்னா அடுத்த மட்டும் இந்த ஆட்டையை கூட காப்பி பண்ண தெரியும், அது மட்டும் தான் பண்ண தெரியும். அதில் சிறப்பாக பண்ணுவாங்க, ஃப்ராடுத்தனத்தில் இவங்க அடிச்சுக்கவே முடியாது. ஸோ நம்மளுடைய டெக்னாலஜி ஃபுல்லாக அவனுங்க பேட்டர்ன் ரைட் வாங்கி நம்மகிட்டே வரியை வாங்கி நம்மளே சாவடிச்சிருக்காங்க. உண்மை புரியும் நினைக்கிறேன் அவங்களும். அப்புறம் நம்ம ஹீரோ தேடி பார்க்கும்போது தெரிஞ்சிடும், அந்த குமார்ன்ற ஒரு பையன் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணாங்க. முத முத ட்ரெயினில் ஆக்சிடென்ட் செத்தாங்க குமார், அவன் சாகலை, அந்த பைரவன்ற வந்து அந்த குமார் தான் அப்படின்றது இங்கே ரிவல் ஆயிரும். அந்த பொண்ணை வசியம் பண்ணி இந்த ஊருக்குள்ளே வந்து இந்த ஊரை அழிக்கிறது தான் அவரோட பிளானிங்காகவே இருந்திருக்கு. அந்த சின்ன பையன் கேரக்டர் தான் அந்த குமார்ன்ற கேரக்டர். இந்த விஷயத்தை நம்ம பூசாரி வந்து எப்படி கண்டுபிடிப்பாருனா தொட்டே கண்டுபிடிச்சுவார். நீங்கள் எப்படின்னா ஜீரோ படத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு கண்ணாடி போட்ட ஒருத்தர் வந்து அங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் தொட்டு பார்த்துட்டு கண்டுபிடிச்சி சொல்லுவார் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இவருக்கும் இருக்குது. இவர் இந்த இடத்த தொட்டு பார்த்தோன்னு இங்கே என்ன நடந்துச்சுன்றதை ஒரு இமேஜினேஷன் மாதிரி காட்டுவாங்க. இங்கே நீ நோட் பண்ண வேண்டியது சேவலை கடிச்சு ரத்த பலி குடிக்கிறாங்க. நம்ம நிறையா ஊர்களில் பார்த்துருப்போம் அந்த ஆடு சேவலாம் நம்மளுடைய கருப்பு சாமி வேட்டையாடுறவங்களாம் எடுத்து குடிப்பாங்க. இது கருப்பு சக்தி, புரியுது அவங்களுக்கு. இது வந்து பிளாக் மேஜிக், பிளாக் இருள் சக்தியை கிரகிக்கிறவங்களுக்கு இது கிடைக்கும் இந்த ஆற்றல். அப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்த பையன் வந்து தானே தன்னை பலி கொடுத்துட்டு அந்த ஆற்றல் மூலிமா மற்ற உடம்புக்குள்ளே புகுந்து நம்மளுடைய சூன்யத்தை ஆரம்பிக்கலாம். ஐ மீன் இந்த சூன்யம் எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னா அந்த குமார் வந்து ஆக்சிடென்ட் ஆகி தன்னைத்தானே அழிச்சிக்கிட்டு தான் உடம்புல இருக்க ஆத்மாவை அந்த பொண்ணு உடம்புக்குள்ள கொண்டு போய் இப்படியே கூடு விட்டு கூடு பாஞ்சு பாஞ்சு எந்த உடம்புக்குள்ள அவன் போகிறானோ கண்ணு மூலியமாக அந்த உயிர் சூசைட் பண்ணி சாகும். அதனால தான் இந்த பொண்ணு இந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்துட்டு ஊருக்குள்ளே வரும்போது அந்த ஊருக்குள்ளே கால் எடுத்து வச்சோன்னே சுற்றி இருக்க பந்தம் எல்லாம் அப்படியே ஆஃப் ஆகிடும். ஏன் ஆஃப் ஆகுதுன்னா இருள் சக்தி உள்ளே வந்துருச்சு. ஏன்னா அது டைரெக்டாக வர முடியாது, அதுக்கு தான் அந்த கட்டு போட்டிருக்காங்க. அந்த பெண்ணோட உடம்புக்குள்ளே வந்துட்டு போகும்போது தான் ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும். இப்போ இப்போ இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, இந்த நம்மளை அழிக்க நினைக்கிற சக்திகள் யாருமே டைரெக்டாக நம்மளை சண்டை போட முடியாது, யாராச்சும் ஒரு உடம்பை ஊட எடுத்து தான் வர முடியும். அப்படி தான் ராயல் சொசைட்டி, ராயல் கவுன்சில், இந்த மாதிரி நாகக்கலப்பு, இந்த பிளட் லைன் சொல்லுவாங்கள்ல, அவங்க மூலியமாக வச்சு தான் இந்த பூமியை ஆண்டுட்டுருக்காங்க. நேரடியாக வந்தாங்கன்னா நம்ம முன்னோர்கள் இங்கே வந்துடுவாங்க. இந்த அழிவு ஆரம்பித்து வச்சு அந்த சக்தி என்ன பண்ணணும்னா ஒரு புழுப்பூச்சி கூட இந்த பூமியில் இல்லாமல், ஐ மீன் அந்த இடத்துல இந்த எந்த இடத்துல சுற்றி இந்த அழிவு ஆரம்பிச்சிருக்கோ அந்த இடத்துல ஒரு புழுப்பூச்சி கூட இல்லாமல் ஆக்கிடும். இதில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் இங்கே வெடிச்சிச்சுன்னா அங்கே ஒரு புழுப்பூச்சி கூட தப்பி பொழிக்காது. ஸோ அதோட ஒப்பிட்டு பாருங்கள். ஏற்கனவே சவுத் இந்தியாவை தனியாக காட்டிட்டாங்க இங்கே நிறைய இடத்துல, சவுத் இந்தியா மேப் அப்படி ஒரு சரிஞ்சு போன மாதிரி காட்டிட்டாங்க. நியூக்ளியர் ரியாக்டர் இங்கே தான் கூடங்குளம் அணுமின் நிலையம், கல்பாக்கம் அணுமின் நிலையம் தெரியும் நினைக்கிறவங்களுக்கு பார்த்துக்கணும். யாரோ ஒரு மாதிரி தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நேரடியாக வந்து யாரும் பண்ண முடியாது. ஆள் மாறாட்டம் நடந்தால் இங்கே நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறோம். இங்கே ஆண்டுகிட்டு இருக்க ஆட்கள்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியல, ஆள் மாறாட்டம் தானே, நானும் உங்களால் தான் அப்படின்னு சொல்லி ஆள் மாறாட்டம் நடந்தானே இங்கே அழிவு நடந்துட்டு இருக்கு, புரிஞ்சுக்கோங்க மக்களே. இந்த ஒரு மாதிரி ஊருக்குள்ளே இருக்க ஒரு கேரக்டர் தான் இந்த எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆத்மானால் ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியாது, ஸோ ஒரு உடம்பு வச்சு தான் பண்ண முடியுன்றத அவர் தெளிவாக சொல்லிடுவார். அதுக்கப்புறம் இந்த பூசாரி ஐயா சொல்லுவார் பார்த்தீங்களா, அந்த நிழல் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. நான் தான் சொல்லியிருக்கேன்ல அந்த நிழல் ராணி, அதை மண்டைகளை ஊடுருவி எல்லாத்தையும் சூனியம் பிடிச்ச மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆக்கி உள்ளுக்குள்ளே அடிச்சுட்டு சாவாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதோட கம்பேர் பண்ணிக்கோங்க, நிழல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இன்டெரக்டான ஒரு ட்விஸ்ட். அப்புறம் அந்த பூசாரி கேட்பாப்பில், நீ எப்படி எங்களுடைய சக்தியை மீறி அந்த பூசாரியை பறக்க விட்ட அந்த டைமிங்கில், அந்த மந்திரவாதி வந்து உன்னை பிடிச்சான், உனக்கு நீ சாதாரண ஒரு மனிதன் தான், உன்னால் எப்படி அந்த மந்திரவாதியை கண் பார்வையாலே தாக்க முடிஞ்சிச்சு அப்படின்ற கேட்பாரு அவர்கிட்ட. தவ வலிமை இல்லாத உன்னோட உடம்பு எப்படி மந்திர சக்தி இருக்கக்கூடிய அந்த பூசாரியை கட்டுப்படுத்த முடிஞ்சிச்சு, தன்னம்பிக்கை இது காப்பாத்துதா, இல்லை ஏதோ ஒரு சக்தி வெளியிருந்து உனக்கு உதவி செய்யுதா அப்படின்றத கேட்பாரு. கேட்டு அடுத்த செகண்டே ஆக்சிடென்ட் ஆயிரும். ஆக்சிடென்ட் ஆனவுடனே அந்த ஊருக்காரங்களாம் வந்துருவாங்க, திருப்பி ஊருக்கிட்ட தானே வராங்க அவங்க. ஸோ அந்த ஊருக்காரங்க அந்த எல்லையில் தான் இருக்காங்க. அந்த எல்லையில் இருக்கவங்களாம் வந்துருவாங்க, வந்து இந்த இவங்க தடுக்க பார்ப்பாங்க. ஸோ இவங்கனால தான் இந்த பாம்பு கடிச்சு ஒருத்தர் இறந்தார்ல, அது இவனால தான் இறந்தான்னு சொல்லிட்டு இந்த ஊர்லேருந்து வெளியே வந்துட்டாங்க, அதனால அந்த நோய் பரவிடுச்சு, அதுக்காக தான் அந்த ஊருக்காரன் இறந்தான் அப்படின்ற மாதிரி
புரிஞ்சுக்கிட்டு இவரோட சண்டை போடுவாங்க. இப்போ என்ன நடக்கும்னா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், ஒரு வார்த்தை சொல்லுவார், இதை கவனிங்க, இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்க சுச்சுவேஷன், ஐ மீன் நாங்களாம் புலம்பிகிட்டு இருக்கோம்ல, எங்களோட புலம்புல தான் அவரு இங்கே புலம்பிட்டு இருக்கோம். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்கடா, உங்களை சுற்றி நடக்கிற அரசியலும் உங்களை சுற்றி நடக்கிற சூழ்ச்சிகளும் புரியாமல் ஒரு மக்குத்தடியாக இருக்கோம் நம்ம. தயவு செய்து அறிவாற்றலை கொண்டு வாங்க, இங்கே நடக்கிற பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவாப்பில் உங்கள் யாருமே கேட்குற மாதிரி இருக்க மாட்டாங்க. உங்கள் ஊர்லேருந்து நீங்கள் வெளியே வந்தனால தான் எங்கள் ஊருக்காரன் ஒருத்தன் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகி சாவுக்கு பதில் சாவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சண்டைக்கு வந்துடுவாப்பில். நம்ம அந்த காலத்தில் இருந்த முருகாற்றலும் இப்படி தான் கத்திட்டு இருந்திருக்காரு போல, இப்போ தான் புரியுது. சரி ஓகே, அதை நல்லா கேளுங்க. சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டீங்களடா, முட்டாப்பையில் வளர்ந்துட்டு கடுப்பாயிட்டு இருப்பாப்ல அவர். அடுத்த லைனை பாருங்களேன், இந்த வார்த்தையை கவனிங்க, இந்த சாங்கோட லிரிக்ஸை கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. யூடியூப்பில் கூட செக் பண்ணி பாருங்கள் இந்த பாட்டை, இதில் ரகசியங்கள் இருக்குது. மனிதத்தை இழந்துடாதீங்கடா, மனிதத்தை இழந்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் செத்து போயிருவீங்கன்றாங்க. இப்போ இங்கே பாருங்கள், தமிழன், ஜாதி, மதம், இனம், கண்ட கருமாந்திரத்தையும் பணக்காரன், ஏழை அப்படின்ற மாதிரி கண்ட விஷயத்துக்காக நம்ம பிரிச்சுட்டு உட்காந்துருக்கோம். மனுஷனா ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் இந்த நாகர் இனத்தையும் நம்மளை அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சத்திய சக்தியையும் அழித்து திருப்பி மனிதத்தை நம்ம நிலைநாட்டினாதான் நம்ம ஒன்வால் கவர்மெண்ட்டை நல்ல ஒரு ஆட்சியோடு ஆரம்பிக்க முடியும். இதை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக, அங்கே இருக்கிறது துர்கை தான், ஏன்னா அப்படி தான் காட்டியிருக்காங்க, சிங்கத்தை வச்சுக்கிட்டு ரெட் கலர் சாரி கட்டியிருப்பாங்க. தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. அப்புறம் நம்ம ஹீரோ ஊருக்குள்ளே வந்துக்கிட்டு, இங்கே பாருங்க இதுதான் உண்மையான சாசன புத்தகம், நீங்கள் இதனால் வரைக்கும் கண்டுபிடிச்சது படித்ததுக்கெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மை எடுத்துக்கிட்டு வராப்பில். எப்படி இப்போ நாங்களாம் உண்மையை வந்து சொல்கிறோம், எல்லாம் கோமாளின்றீங்க இல்லை, அந்த மாதிரி ஒரு கோமாளி உள்ள வராப்பில். ஒரு நல்லா நோட் பண்ணி பாருங்க, ஆல்ரெடி எல்லாம் வசியம் ஆகிட்டாங்க. அப்போ நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம்ல இந்த டைமிங்கில், இந்த டைமிங்லேயே பல பேர் அவங்க பிடிக்கல தான் இருக்கீங்க. எப்படின்னா ஒரு சர்க்கிள்குள்ளே தானே மாட்டிருக்கீங்க நீங்கள், அந்த செயின் குரூப்லேருந்து உங்களால் வெளியே வர முடியாது. காலையிலேருந்து வேலைக்கு போய் சம்பாரிச்சு அந்த காசு சம்பாரிச்சு அந்த காசு மூலமாக தான் வாழ முடியும். இந்த ஒரு ரொட்டேஷனாக ஒரு சர்க்கிளில் நீங்கள் வெளியே வர முடியாது. ஆமாம் தானே? ஸோ அதுதான் சொல்கிறாங்க, இவங்களாம் மாட்டிட்டாங்க, நீங்களும் மாட்டிருக்கீங்க. அந்த சாசன புக்கை கொடுக்கும்போது அவருக்கே தெரிஞ்சிடும், ஓகே எல்லாம் சூனிய வசியப்பட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். அந்த பூசாரியும் சொல்லிடுவார், இவங்களாம் வசியப்படுத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவார். எல்லாருமே தீயசக்தியில் மாட்டிக்கிட்டாங்கன்றப்போ இங்கே ஒரு கேள்வி வருது. அப்போ அந்த பூசாரி சொல்லுவார், நீ தான்ப்பா இந்த இது காப்பாற்ற முடியும், இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணத்தை நீ தான் ஃபஸ்ட்டு தேடி ஆரம்பித்த, உன்னோட கண்கள் மூலியமாக தான் இந்த விஷயங்கள்லாம் உனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஐ மீன் தேர்ட் ப்ராசஸ், எப்படி இப்போது எங்களுக்கு வந்து இத்தனை வரைக்கும் நீ உங்கள் கூட தான் நான் இருந்தேன், இப்போ நான் தேர்ட் ப்ராசஸாக ஒரு விஷயத்தை பார்க்க ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் தெரியுதா, சுற்றி முற்றி ஓ இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோமா. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷன், தேர்ட் விஷன் வந்து நமக்கு இருக்கணும், உனக்கு இருக்குது, நீ தேடு, அதே பார்வையோடு நீ தேடினா தான் இங்கே விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் படத்தோட டைட்டிலையும் சொல்கிறாப்புல. விருப்பாக்ஷா அப்படின்றது வந்து அந்த நன்மையை கொண்டு வரக்கூடிய ஒரு கதாநாயகன் பேருன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த விருப்பாக்ஷான்றது மீனிங் தெரியல, மீனிங் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அவர் கண்டுபிடிச்சிடுவார், அப்போ ஒரு பேரை சொல்லி கத்துவார், அந்த பேரை நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஹரிச்சந்திர பெருமாள்னு கத்துறாப்புல. உங்களுக்கு பெருமாள்லாம் யாரும் தெரியுமில்ல, ஸோ பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் அந்த அமாவாசை அந்த கிரகணம் நடக்கிறத காட்டுவாங்க. அந்த சூனியக்காரின்னு சொல்லக்கூடிய அந்த ஹீரோயினிக்குள்ளே அந்த இருக்க அந்த ஆற்றல் இப்போ வெளிப்பட ஆரம்பிக்கும் அந்த சவப்பட்டிக்குள்ளேருந்து. அப்போ நீங்கள் பாருங்கள், ஒத்த கண்ணு சிம்பாலிசம். இங்கே நம்ம ஹீரோ கதாவை திறப்பாப்பில் அங்கே அந்த ஹீரோயினி வெளியே வருவாங்க. அவங்க கத்துறத வச்சு நீங்கள் கணிச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க, இந்த அளவுக்கு கத்தும் போது உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ வீடியோட கத்துருக்குன்னு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் எல்லாத்தையும் நீங்கள் டேரெக்டாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஹரிச்சந்திர பெருமான்ற ஒரு வீட்டு அண்டர் கிரவுண்டில் உட்காந்துக்கிட்டு என்னென்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த வீட்டோட அண்டர் கிரவுண்டு நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அண்டர் கிரவுண்டுக்குள்ளே தான் அந்த நாகர்கள் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு. இதோட கனெக்ட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா இந்த ஸ்டாரை, பார்த்தீங்களா கோழியை வெட்டி வச்சிருக்காங்க, அது எத்தனை கோழி இருக்குன்னு பாருங்க. ஆறு கோழி ஸ்டார் அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஆறு சக்கரம், ஆறு கோழி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அங்கே இருக்க ஃபோட்டோஸை தொடச்சு பார்ப்பாப்பில் அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. நீங்கள் சாகடிச்ச அந்த குடும்பத்தில் மிச்சமாக இருந்து அந்த நாலாவது ஆள் யார் அப்படின்றது அந்த ஊர் தலைவர்கிட்ட கேட்பார். அந்த ஊர் தலைவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், அப்போ தான் ஊருக்குள்ளே அந்த பேய்கள் வந்துடக்கூடாது, இது வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மரத்தை சுற்றி கயிறு கட்டி அந்த பேயை கண்ட்ரோல் பண்ணுறக்காக ஒரு மந்திரம் பண்ணியிருப்பாங்க இல்லை. அப்போ அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கு. அந்த பொண்ணு கையில் இருக்க விஷயத்தை நல்லா நோட் பண்ணிங்க, மயில் தொகை பின்னாடி இருக்கும், அந்த கையில் வச்சுருக்க பொம்மை கிரீன் கலர் பொம்மை, நோட் பண்ணிக்கோங்க. முருகன் இங்கே வருது, அந்த பொண்ணை பாதுகாத்து தான் பொண்ணு மாதிரி வளர்த்துருப்பாப்பில். இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த நாகராணியை காப்பாற்றிருக்காங்க, காப்பாற்றி அந்த நாகராணியை ஒரு தலைவர் தான் காப்பாற்றிருக்கான். இங்கே நோட் பண்ணிக்கோங்க, தலைவர் தான் காப்பாற்றிருக்கான். அந்த தலைவர் தான் இப்போ இந்த உலகத்தில் வெளியே இருந்துக்கிட்டு மனிதர்களோட மனிதர்கள் இருந்துட்டு நமக்கு அப்படிச்சுட்டு இருக்கவங்க. அந்த நாகராணி அண்டர் கிரவுண்டில் இருந்துக்கிட்டு இவங்களுக்கு கட்டளை எடுத்துக்கிட்டு உள்ள அவர் இந்த ரகசியத்தை தெரிஞ்சுட்டு இருக்காரு. இங்கே ஊருக்குள்ளே என்னன்னா, அந்த நந்தினின்ற கேரக்டர் அந்த பூசாரியை அடித்து பறக்கவிட்டு மட்டையாக்கிடும். இப்போ இந்த ஊருக்கு இந்த மாதிரி நோய் மாதிரி பரவி எல்லாரும் சாகிறது, சூசைட் பண்ணி சாகிறதுக்கு காரணம் அந்த நீ பயந்து அந்த ஒரு பையனை கூட்டி போய் ஆசிரமத்தில் சேர்ப்பாங்கல்ல, அந்த பையன் தான் பைரவாதான் அப்படி சொல்லுவாங்க. இந்த ஊரை அழிக்க நினச்சி இங்கேருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது, வேற யாரும் கிடையாது, நீ இவ்வளோ நாள் காப்பாற்றி வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தால் உன்னுடைய மக நந்தினி தான் சொல்லுவாப்பில். அங்கே வெளியே அவங்க பூஜையை ஆரம்பிச்சுருவாங்க. இங்கே இங்கே நோட் பண்ண விஷயம், காகம், காகம் உள்ளே வந்து ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மாறும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஃபீனிக்ஸ் பறவை இங்கே நோட் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து அந்த ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி இருக்கக்கூடிய அந்த காகம் வெளியே போகிறப்போ அந்த கண்ணை பார்த்துட்டு வெளியே போய் அந்த மரத்து மேலே, ஏற்கனவே அவங்க அம்மா அப்பாவெலாம் எங்கே கட்டி வச்சு எரிச்சாங்களோ அந்த மரத்து மேலே போய் பட்டு அது மொத்தமாக எரியும்.
ஹீரோ வந்து இந்த விஷயத்தெல்லாம் தடுக்கிறதுக்காக இதெல்லாம் வேணாம் விடு, இந்த ஊர் மக்களுக்கு எதுவுமே தெரியாது, அப்பா அம்மா பண்ணதான் தப்பு அப்படின்னு சொல்லி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவாப்ல. அப்போ தான் அந்த நந்தினின்ற கேரக்டர் உண்மையை ரிவீல் பண்ணுறாங்க இங்கே என்ன நடந்துச்சுன்றது. இங்கேயும் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது கிரீன் கலர் கார் பார்த்தீங்களா. ஹீரோ ஸ்டார்டிங்கில் வரும்போது கிரீன் கலர் கார்லாம் வருவாப்ல, இந்த கேரக்டர் வரும்போதும் கிரீன் கலர் காரில் தான் வருது. இப்போ இந்த வீட்டுக்கு வரக்கூடிய அந்த நபர் இருக்கார்ல, அவரோட மனைவிக்கு வந்து கை கால்லாம் விளங்காமல் இருக்கும். ஸோ அவங்கள சரி பண்ணணுன்றதுக்காக தான் இவர் ரிசர்ச் பண்ணவே ஆரம்பிக்கிறார். டாக்டர்ஸ்லாம் யாராலையும் குணப்படுத்த முடியாதுன்னு சொன்னோன்னே இவருக்கு ஏற்றுக்க முடியல. நம்ம மனைவியை காப்பாற்றி ஆகணும், நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுன்றது ஒரு வெறி இருந்தனால இவர் தேடல் ஆரம்பிச்சிருச்சு. சரி, மருத்துவத்தால் இது பண்ண முடியாது, தாந்திரிக மாந்திரிகம் மூலியமா வேதனங்கள் மூலியமா ஏதாவது பண்ண முடியுமான்னு செக் பண்ணுவார். அதில் அவர் தேர்ச்சியும் பட்டுட்டு இருப்பார். அப்படி தேடலில் கிடைக்கும் போது தான் அவருக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சு ஒரு விஷயத்த தேடி கண்டுபிடிச்சிருவார். ஏன்னா தேடல் இருக்க எல்லாருக்கும் விடை கிடைக்கும், நம்ம தேடும் போது நமக்கு இவ்வளோ விடை கிடைக்கிதுல, அப்போ அவர் அங்கே அந்த டைமில் எவ்வளோ வெறியோட தேடிப்பார்னு வச்சு பாருங்க. அப்போ அவருக்கும் ஒரு விடை கிடைச்சிச்சு, அந்த விடை தான் அந்த டாலர். இந்த டாலரை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த டாலரை வச்சு என்ன வேணால் பண்ண முடியும், அந்த கெட்ட சக்தியெல்லாம் கண்ட்ரோல் எடுக்க முடியும். இந்த டாலருக்கு அவ்வளோ சக்திகள் இருக்குது, இன்னொரு உடம்புக்குள்ளே போய் நம்மளோட அடுத்தடுத்து உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்க முடியும். ஒரு பெண் ஒரு இறந்துட்டாங்கன்னா அவங்க உடம்புக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட டைமிங்குள்ளே உள்ளே புகுந்து அவங்களால சஸ்டெயின் ஆகிட்டே இருக்க முடியும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எப்படி இவங்க எவ்வளோ நாள் வாழ்ந்துட்டுருக்காங்கன்றது, எப்படி இவ்வளோ 1000 வருஷங்களாக இவங்க இந்த பகையை மறக்காமல் நம்மளை கொல்லணும்னு நினைக்கிறாங்கன்றது இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சக்தியை வச்சு தான் அவங்க மனைவி மேலே இருக்க காதல்னால இதை கண்டுபிடிச்சிருப்பாப்பில். இப்போ ஹீரோ மேலே இருக்க காதல்னால அந்த டாலரை அவனுக்கு போட்டிருப்பாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு மொட்டையை போட்டுக்கிட்டு ஏதோ வேறு மாதிரி மாறிடுவார். இந்த போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணுவாங்களா, அங்கே போய் பாடி ஏதோ ஒன்று கேட்டிருப்பாரு போல. அந்த பாடி சின்ன பிள்ளை அந்த பாடியை கொண்டு வந்து அந்த இறந்து போன அந்த பாடிக்குள்ளே இவங்க மனைவியோட ஆற்றலை கொண்டு வந்து அந்த மனைவியை நல்லபடியாக மாற்றுறதுக்காக ட்ரை பண்ணுவாப்பில். அப்போ அந்த பாடி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் ஒரு அனாதை பணம் வரும், அந்த அனாதை பணத்தை இவர் வாங்கிப்பாப்ல, வாங்கி வீட்டில் வச்சு இந்த மந்திரம்லாம் ஆரம்பிச்சிருவார், ஸ்டார்ட் பண்ணிடுவார். இந்த மாந்திரிகம் மூலியமா இந்த ஊருக்கு அவர் எதை தப்பும் பண்ணலை, தான் மனைவியை நல்லபடியாக மாற்றணுன்றக்காக அந்த மனைவியோட ஆற்றலை இந்த உடம்புகளை கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து வாழ வைக்கலாம் அப்படின்ற ஒரு ரிசர்ச் தான் பண்ணியிருப்பாப்பில. இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க, இவன் ஏதோ பணத்தை வச்சு ஏதோ சூனியம் பண்ணுறேன் அப்படின்றத சூனிய கரைஞ்சிலே அடிச்சு கொண்டுருவாங்க, அதான் இங்கே பிரச்சனையே. அப்படி அந்த அடிச்சு கொள்றதை இந்த பொண்ணு உள்ளே இருந்துட்டு, ஐ மீன் இந்த நந்தினின்றவங்க உள்ளே இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நாகராணின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பார்த்து அந்த வன்மத்தை ஏற்றிக்கிட்டாங்க உடம்புக்குள்ள. இந்த தப்பும் பண்ணாத நம்ம அப்பாவே அம்மாவே எரிச்சு கொண்டுட்டாங்களே, இவங்க நம்ம சும்மா விடக்கூடாது, இந்த வேகமும் வெறியும் உடம்புக்குள்ளே ஓடி இருக்கு அந்த டைமிங்லேயே. அப்போ தான் அவங்க கீழே விழுந்து வலிப்பு வந்து அந்த மாதிரி நோயிலாம் வந்திருக்கு. இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஆப்பிள் இருக்காங்க பாருங்க, 8 நாள் அவங்க வந்து சாப்பிடாம கொள்ளாமல் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. 8 நாள்ன்றது 8ன்றது டைம் லுப்பு சொல்லுங்க, நான் வச்சுக்கோங்க. ஆப்பிள்ன்றது வந்து ஆகாமிய வாழ், அந்த ஆப்பிளை சாப்பிட்டு தானே நடந்துச்சு, அந்த ஆப்பிள்ன்றது வச்சிருக்கிறது காரணம் தான். அந்த ஆப்பிள் அடி பூசி போய் பூசணை முடித்த மாதிரி மாறுது பார்த்தீங்களா. இந்த ஆப்பிள்ன்றது வந்து இந்த பைனியர் கிளாண்டு, இந்த பைனியர் கிளாண்டு ஆக்டிவேட் பண்ணால் இந்த ஆற்றல் சக்தியை நல்ல விதத்தில் பயன்படுத்த முடியும். ஏன்னா நாகர்கள் இனம் ஃபெயிலியர் மாடல்ஸ், இந்த பைனியர் கிளாண்டுன்றது உங்களுக்கு கை கூடலை. ஸோ இவங்களுக்கு பிரெயினில் தான் பவர் அதிகம், பைனியர் கிளாண்டுன்ற ஒரு விஷயம் இல்லை, ஆனால் பிரெயினை வச்சு தான் இவங்க இவ்வளோ அழிவுக்கான வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பைனியர் கிளாண்டுன்றது அந்த ஆப்பிள் எடுத்து அவள் சாப்பிட போவாள், ஆனால் அது ஊசி பெருமை தூக்கி போட்டுருவாள். இது மூலிமா என்ன சொல்ல வரணும்னா, நாகர்களுக்கு பைனியர் கிளாண்டு ஆக்டிவேஷன் நடக்காது. இந்த ஊர் தலைவர் ஏதோ சவுண்டு இருக்குதுன்னு உள்ளே வந்து அந்த கதை அப்போ சொல்லுவாங்க, எப்படி நான் இவங்க குடும்பத்துக்குள்ளே இந்த ஊருக்குள்ள வந்தேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பள்ளி பள்ளியை கொள்ளும் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பள்ளியும் பள்ளியும் சண்டை போடும், ஒரு பள்ளி இனம் வந்து இன்னொரு பள்ளி இனத்தை அடித்து சாப்பிடும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த நாகர்கள்ன்றது ரெப்டீலியன்ஸை சேர்ந்தவங்க தான், இந்த பள்ளி அவங்க அடிக்கிறாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி மனுஷங்க கூட மனுஷங்களாக கலந்து இங்கே இருக்காங்க. நீங்கள் நாகர்கள் பள்ளியினன்றனால இவங்க வந்து ஏதோ பள்ளி மாதிரி உருவத்தில் இருப்பாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க, மனுஷை மாதிரி தான் இருப்பாங்க. இவங்களோட சீற்றமும் இவங்களுடைய ஆற்றலும் பாம்பு கூட குணம் இருக்கும். இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு வேலன் சீரீஸில் நம்ம சொல்லியிருக்கோம், ஊருவனை பாம்போட குணம் சீற்றங்கள் இருக்கும். என்ன தான் பால் ஊற்றி வளர்த்தாலும் உங்களுக்கு ஒத்துற குணம் தான் இருக்கும். இதே நம்மக்குள்ளேயே நம்ம கூட வாழ்ந்துருக்காங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவ்வளோ நாள் நம்மளால் இவங்களை கண்டுபிடிக்க முடியாத காரணம் என்னென்னா, இவங்களும் மனுஷை மாதிரி தான் இருப்பாங்க, ஆனால் அவனுடைய டிஎன்ஏவும் அவனுடைய ஆற்றலும் வேறு. புரிஞ்சுக்கிட்டீங்களா, இதுதான் நாகர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம். அவங்க அப்பா அம்மா வாழ்ந்த ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஐ மீன் என்ன சொல்கிறது, அண்டர் கிரவுண்ட் சிட்டிக்கு போய் இவங்க எல்லாரும் ஒன்று சேருவாங்கன்னு அதை தான் காட்டுவாங்க. இது போய் அந்த இடத்துல போய் மந்திரத்தை படிச்சுட்டு அவங்க கூட பிறந்த அந்த பையனும் இங்கே வந்துடுவான். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒப்பாரி வச்சு அழுது அந்த மந்திரத்தை சேர்ந்து பாடுவாங்க. அப்போ தான் அந்த பொண்ணு சொல்லுவோம், நம்ம அழிச்சிருவோம் எல்லாரையும் கொண்டுருவோம்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அப்போ அந்த பையனும் என்ன சொல்கிறான், ஊரே அழிச்சிருவோன்னு முடிவு பண்ணுறேன். ஸோ இந்த பைத்தியக்காரங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு தான் இப்போ நம்மளை அழிக்கிறதுக்கு இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ இந்த ஊரெல்லாம் அழிக்கிறதுக்கான எல்லா சூச்சமும் சொல்லித்தரேன், என்ன பண்ணணும் எது பண்ணணும் எவனை எப்படி அடிக்கணும் எல்லாத்தையும் நான் கற்றுத்தரேன். ஆனால் அங்கே இருக்க பொருட்களை நீ எடுத்துக்க, அங்கே இருக்க உடைமைகள் எடுத்துக்க, அந்த ஊர் எடுத்துக்க, என்ன வேணால் எடுத்துக்க, அங்கே இருக்க ஓலைச்சுவடிகளும் அங்கே இருக்க ஞானம் சம்மந்தப்பட்ட ஆற்றல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை என்கிட்ட வந்துடணும். இதுதான் அவங்களுக்குள்ள இருக்க டீலிங். மேலே இருந்து இந்த யூதர்கள்னு சொல்லி விளாண்டுட்டுருக்கானுங்கள, இவனுங்க ஃபுல்லாக இங்கே இருக்க செல்வங்கள் ஆட்டையை போடுறானுங்க. இந்த நாகர்கள் அண்டர் கிரவுண்டில் உட்காந்துட்டு நம்மகிட்ட இருக்க
நாலேஜை அட்டை போடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? அதை மாற்றி எழுதி நம்ம மக்கள் தலையில் திணிக்கிறதுக்கு தான் இவங்க ஒரு வேதத்தை உருவாக்கி, இவங்க ஒரு வரலாற்றை உருவாக்கி நமக்கு ஒரு படிப்பறிவை கொடுத்து நம்ம முட்டா பயில ஆக்கி வச்சிருக்காங்க. ஹீரோக்கு இதெல்லாம் தெரிஞ்சோடனே தர்மசங்கடமாகி கொஞ்சம் அழுகிறாப்புல, என்னடா நம்ம ஹீரோ இன்னைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை நடந்துருச்சா, இதை கேட்கும்போது எனக்கு அழுகல அவ்வளோ சிரிப்பு தான் வருது, இவ்வளோ தப்பு நடந்துச்சு, அதை மறந்துட்டு விட்டுட்டு போகிறத விட்டுவிட்டு இந்த இனத்தையே அழிக்கிறதால் இவ்வளோ வன்மத்தோடு அழகிறாங்கன்னா இது புரியுதா? ஏன் இந்த நாக இனத்தை நம்ம கடவுள் அழிக்க பார்த்தாங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. அவ்வளோ கேவலமான மைண்ட் செட் உள்ளவங்க, அதை நியாயவரப்படுத்துகிறாங்க. தெரியுது அந்த மேட்ரு என்ன சொல்கிறாங்கன்னு. இந்த ஆற்றல், இந்த அறிவு, இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சது காரணமே மக்களுக்கு உதவி பண்ணணும், மக்களுக்கு நல்லது நடக்கணும் தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் நீ இந்த அறிவுக்காக பயன்படுத்திகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போ நியூக்ளியர் ரியாக்டர் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க. எதுக்காக கண்டுபிடிச்சாங்க? ஆற்றல் சக்தியை கண்டுபிடிச்சி மக்களுக்கு உதவி செய்கிறதுக்காக பயன்படுத்துனாங்க. ஆனால் இவங்க எப்படி பண்ணிட்டாங்கன்னா அதை அப்படியே மாடிஃபை பண்ணி அவனுங்க அழிவுக்காக பயன்படுத்திட்டு இருக்கானுங்க. வன்மத்தை இங்கே கக்குறாங்க, நம்ம அதை ஆற்றலுக்காக பயன்படுத்தணும். இதில் உங்களுக்கு ரெண்டையும் கனெக்ட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்க பல பேருக்கு உங்கள் அப்பா யாருன்னு கூட தெரியாதுன்னு சொல்லுவாங்க. உண்மைதானே? இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க மக்களுக்கு நாகரிகம் யார், குமரிக்கண்ட அழிவு எதுக்கு நடந்துச்சு, முருகன்ற ஆற்றல், முருக ஆற்றல்ன்றதே தெரியாது நமக்கு. முருகன்ற ஒரு நபர், அவர் தான் உலகம் முழுக்க வாழ்ந்தார் அப்படின்னு நம்ம கும்பிட்டு தர்றோம். முருகு என்பது ஆற்றல், அந்த ஆற்றலை கிரகிக்க யாராலையும் முடியும், உங்களாலையும் முடியும், என்னாலையும் முடியும். இந்த வரலாறு எதையுமே தெரிஞ்சிக்காமல் நம்ம இருக்கோம். நமக்கு இங்கே நடக்கிற சண்டே என்ன, இங்கே நடக்கிற பாலிடிக்ஸே நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே இருக்க மக்கள் இங்கே கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. அப்போ எவ்வளோ வக்ர புத்தி எங்களுக்கு இருக்கும்னு பாருங்கள். நம்ம இவங்களை தொடச்சறியணும்னா இங்கே இருக்க ஆற்றலும் இங்கே இருக்க வரலாறையும் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் அவங்க எதிரியாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ தெரிஞ்சுக்கங்க. யூதாகரனை கூட தள்ளின மாதிரி என்னெல்லாம் ஒன்றும் பிடுங்க முடியாது. எனக்கு மேலே இருக்கிறது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். யூதாகரன் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, யூதாகரன் வேறு வழியில் அதை சொல்ல ட்ரை பண்ணலாம். ஆனால் அவனை போட்டு தள்ளிட்டானுங்க. எனக்கு இந்த கட்டளை வந்திருக்கு, இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வர பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு இந்த உயிர் போனாலும் இந்த உயிரை விட்டுட்டு நான் எங்கே போவேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னை தொடர்றதுக்கு முன்னாடி அவங்க பாதி பேர் காணாமல் போயிடுவாங்க, அது வேறு விஷயம். ஏன்னா இந்த ஆற்றல் வந்து சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. இது மக்கள் மத்தியில் போய் சேர்ந்து மக்கள்லாம் ஒன்று கூடி நமக்கு இந்த எல்லா விஷயமும் தெரிய வந்துருச்சுனா தான் நீங்கள் எதிரி யாருன்னே தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் ஈஸியாக அவங்க அடிச்சு தட்டி விட்டுருவோம். உங்களுக்கு தெரிஞ்சிடும், உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா தப்பு பண்ணுறவங்க ஒழிஞ்சுக்குவான், இல்லை டைரெக்டாக வெளியே வந்து அம்பலப்படுவான். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன நடக்குதுன்னு. கேட்டிங்களா? திருப்பி அதே சொல்கிறாங்க, இந்த ஊர் எங்கள் எல்லாரையும் அழிச்சிச்சு, இவங்க இன்ன வரைக்கும் தெரிஞ்சவே மாட்டாங்க, இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. உண்மைதான், மனிதர்களில் பாதி பேர் அறியாமையிலையும் பாதி பேர் சுயநலத்திலையும் வாழ்ந்து இருக்கனால தான் இந்த பிரச்சனையே. நம்ம எல்லாரும் மனிதர்களாக இருந்து எந்த ஒரு ஆசாபாசங்களுக்கும் ஆசைப்பட்டு அடிமையாகாமல் எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சு நிம்மதியாக வாழணும். வாழ்க்கைனா என்ன, படிப்புனா என்ன, குடும்பம்னா என்னன்னு தெரிஞ்சு வாழ்ந்தோம்னா, நாகரிகமாக வாழ்ந்தோம்னாலே இந்த பல பிரச்சனைகள் வராது. மனிதனை அப்படி படைக்கப்பட்டு இப்படி வாழ்கிறதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதை எதையுமே நம்ம கன்சிடர் பண்ணாமல் பொருள் தேவை, உடல் தேவை, பண தேவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு இந்த ஆசைகள் தான் மனுஷனை அழிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஆசையை நம்ம விட்டுட்டோம்னா மனிதர்கள் என்றைக்கோ நிம்மதியாக வாழ ஆரம்பிச்சிருப்போம். இதுக்கப்புறம்னாச்சும் இந்த ஆசைகளை தூக்கி போட்டு மனிதர்கள் உண்மையாக வாழ ஆரம்பித்தாலும் இந்த மாதிரி இனங்களை உருவாக்க விடாமல் நம்ம நிம்மதியாக வாழ முடியும் இந்த பூமியில். இங்கே ஒரு ஒரு டைலாக்ஸ் மாற்றி மாற்றி பேசிப்பாங்க, காதல் எவ்வளோ காதல் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இந்த டைலாக் நீங்கள் இதுக்கு மாதிரி இந்த சீன்ஸ் எங்கேயோ பார்த்துருப்பீங்க. சந்திரமுகி படம் பார்த்துருக்கீங்களா? அவள் இந்த டாலரை போட்டு விட்டுருப்பாள் அவனுக்கு. ஸோ அந்த டாலர் தான் அவனை காப்பாற்றும். அந்த அண்ணன் கேரக்டர் கடுப்பாகி இவனை கொள்ளலாம் வெளியே வருவான். ஆனால் அந்த டாலர் வந்து எல்லாத்தையும் சக்தியும் கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ அதனால் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. கடைசி ஆயுதம் நம்ம அந்த ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, கத்தி எடுத்து தான் வயிற்றில் அவரை குத்திப்பாப்பில். இந்த கத்தி நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா நல்லா தெரியும், ஆதியில் தயாரிக்கப்பட்ட ஒரு பழங்கால கத்தி மாதிரி இருக்கும். குத்தி அந்த ரத்தம் அந்த சர்க்கிளில் விழுந்தவுடனே அந்த பொண்ணுக்கு சுயநலம் வந்துடுது, ஹீரோயினியாக மாறிடுறா. வெளியே வந்தோடனே ஹீரோ பக்கத்தில் வந்து கட்டி பிடிச்சி அழுதுட்டுருக்கா. அப்பையும் இந்த பகலாம் தீராது, எனக்கு இந்த பகலாம் தீராது, உன் காதலுக்காக என்னோடய பகையெல்லாம் நான் விட முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பா. இவன் வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு சரக்குன்னு சொல்லிடுவான், நம்ம கத்தி தூக்கி அதை முதுகே சொல்லிடுவேன், அந்த ஹீரோயினை கொண்டுருவான். ஊருக்கு விடுவேல வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே நிம்மதியாக இருப்பாங்க, எல்லாருமே சரியாயிரும். அந்த சவப்பட்டிக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் அந்த பொம்மை, பின்னாடி அந்த மயில் தொகை. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவங்கள என்ன மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. முருகனுக்கும் இந்த ராணிக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது, ஒன்று காதலாக இருக்கணும், இல்லை ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும், கண்டிப்பாக இருக்குது. அப்போ தான் சொல்லுவார், இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் அறியாமை, மக்களோட மூர்க்கத்தனத்தினால தான் இது நடந்துச்சு. அப்போ இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா இந்த இடத்தையும் இந்த வீட்டையும் ஒரு ஸ்கூலாக மாற்றுங்க, அப்போ தான் இதுக்கப்புறம் வர குழந்தைங்களுக்கு இது கற்றுக் கொடுங்க, அறிவாற்றில் கற்றுக் கொடுங்க, உண்மையான அறிவை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. குருகுல கல்வி எப்படி உருவாச்சுன்னு தெரியுதா? அதை யார் உருவாக்கணும்னு பார்த்தீங்களா? அந்த முருகன்ற கேரக்டர் தான் உருவாக்கியிருக்கு அந்த ஹீரோ. எல்லாத்தையும் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ஒட்டுமொத்த வரலாறையும் இந்த ஒரு படத்தில் சுருக்கிருக்காங்க. கடைசி ஹீரோ வந்து அந்த கையில் இருக்க டாலர் எடுத்து கையில் எடுத்து பார்த்துட்டு இருப்பாப்ல. பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஷார்ட்டை முடிப்பாங்க. அந்த ஆற்றல்லாம் அழியவே இல்லை, இப்போ ஹீரோக்குள்ளே இன்னொரு ஆற்றல் வந்திருக்கு. அந்த ஸ்டார் இருக்குல்ல, அந்த ஸ்டாரோட ஒரு ஒட்டுமொத்த ஆற்றலும் இந்த ஹீரோக்குள்ளே வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு பார்ட் டூ எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இத்தோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பிள்ளைக்கான ஆண்ட போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து நிறைய லைக் கொடுத்து மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு ரொம்ப ஹெவி ஒர்க் போட்டிருக்கேன், ரெண்டு நாளாக இருக்குது எடிட்டிங்க்கு. Who is this guy? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.